வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்னு லைவ் மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது இப்போ பார்த்திங்கனா மார்க்கெட் ஃபிப்ரவரி ஃபிஃப்டீன்த் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இப்போ ஏற்ற சொல்லி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் டே ஃபிப்ரவரி டுவெல்த்து வந்து நேச்சுரல் கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நம்ம இது ரிலேட்டடாக சிக்னல் ஜென்ரேட்டர் ரிலேட்டடாக நிறையாவே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் செக் பண்ணணுன்னா சேனல் நேம் என்னஎஸ்சிக்க மாதிரி எடிட்டடாக அதில் போனீங்கன்னா உங்களால் செக் பண்ண முடியும் நிறையா க்ரூட் ஆயில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறனாலும் பார்க்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணோன்னா இப்போ லைவ் மார்க்கெட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு கூட பாருங்கள் ஓப்பன் ஆகிட்டு உடனே பைக்கால் வந்திருக்கு டூ டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட்டியில் பை பண்ணுங்கள் அப்படின்னு வந்திருக்கு டார்கெட் என்ன ஸ்டா அப்படியே ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன செகண்ட் டார்கெட் என்ன லாஸ் என்ன அப்படின்னு வந்திருக்குல்ல ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும் அதே மாதிரி இப்போ பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா ஒரு கலரில் தான் வரும் கிரீன் கலரில் அப்படியே வரும் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா ரெட் கலரில் வரும் ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சோ இது இப்ப மார்க்கெட் ஓபன் ஆயிட்டு போய்கிட்டு இருக்கு மார்னிங் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துருக்கும் சோ அதனால அந்த மார்க்கெட் போய்கிட்டு இருக்கட்டும் நம்ம பிப்ரவரி டுவெல்த் வந்து என்ன நடந்துச்சு ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ப்ரீவியஸ் டே செல் கால் ஜெனரேட் ஆனபடி மார்க்கெட் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு அது லெவன் ஃபிஃப்டி கரெக்டாக மார்க்கெட் முடிய போற நேரத்துல ஜென்ரேட் ஆனபடி ஃபினிஷ் ஆயிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் பாத்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்திருக்கு டூ டென் பாயிண்ட் ஃபிஃப்டியில் பைக்கால் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா ரைஸிங்கில் மார்க்கெட் ஏறி இருக்குது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நைட் ஒரு டென் ஓ கிளாக் கிட்டக்க ஜென்ரேட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் யூஸ் பார்த்திங் பார்த்தீங்கன்னா செல்கால் வந்திருக்கு ஸோ செல்கால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நைன் ஓ கிளாக் போல் வந்திருக்கு டூ டென் பாயிண்ட் டுவெண்ட்டியில் அது பார்த்திங்கனாலும் நல்லாவே வந்து டூ நாட் எயிட் வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ இந்த ஒன் மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா என்ட்ரிஸ் வந்து நிறையா வந்து கிடைக்கும் உங்களால் என்ட்ரி நிறையா எடுக்க முடியும் ஆனால் இதில் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஃபிஃப்டி டூ ஒன் வரைக்கும் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதுக்கு மேலே எதிர்பார்க்கக்கூடாது இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாரட் பாயிண்ட் ஃபிஃப்டி வரும் செகண்ட் டார்கெட் ஒரு பாயிண்ட் வரும் ஓகேங்களா ஸோ ஒன் மினிட்டுங்கே நமக்கு என்ட்ரீஸ் தான் நிறையா கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு பாயிண்ட் ஃபிஃப்டி ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி நம்ம என்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒன் ஆர் டூ என்ட்ரீஸ் கிடச்சாலும் மினிமம் ஒரு ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட் எடுக்கணும் மேக்ஸிமம் டூ த்ரீ பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரினா உங்களுக்கு டைம் ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே போதும் ஃபைவ் மினிட்ஸ் ஓகேங்களா இப்போ ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பை கால் வருதுல வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸில் ஒன் ஆர் டூ என்ட்ரிஸ் தான் கிடைக்கும் கிடைக்கிற என்ட்ரீஸ் வந்து நல்லாவே வந்து ரீச் இருக்கும் ஸோ இங்கே டூ நாட் நைன் தேர்ட்டியில் வந்தது பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டின் வரைக்கும் மார்கட் வந்து ரைஸ் ஆயிருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செல் கால் வந்திருக்கு செல்கால் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் வந்த என்ன பாயிண்ட்டில் செல் பண்ண சொல்லியிருக்கோ அதுக்கு கீழே அவுட்டே ஆகலை ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் அப்படியே ரிவர்சல் தான் இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பை கால் டூ டுவெல் ஃபார்ட்டியில் வந்திருக்கு அது பிரேக்கவுட் ஆயிருக்கு ஒரு டென் ஓ கிளாக் அப்புறமா அது பார்த்திங்கன்னா டூ நாட் சிக்ஸ்டீனையும் வந்து டூ சிக்ஸ்டீனையும் வந்து தாண்டிட்டு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் மினிமம் டூ பாயிண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் டூ த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் உங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ